Good morning, students. Class, good morning. Only three are here. Yes, good morning, good morning. You can unmute and speak. Hope you know me, right? இனி தெரியும்தானே உங்களுக்கு? இருக்குமே ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன். தெரியும் சார். ஓகே, அப்புறம் என்ன, நீங்க ஓபனா வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், தப்பே கிடையாது. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் இது மெயினாக எடுக்கிறது. இதில் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம். சரியா? ஸ்கூலில் எல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே நான் அவங்க என்ன சொல்கிறேன்னா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சும்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு கிளாஸுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எதாவது கற்றுக்கிட்டு போகணும். சும்மா வந்தோம், ஒன் ஹவர் இருந்தோம், நல்லா டைம் போச்சு, ஆனால் எதுவுமே கற்றுக்கல அப்படின்னா வேஸ்ட். ஸோ நீங்கள் வந்து டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த கிளாஸை விட்டு முடிச்சு போகிறப்ப கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யூ வில் ஃபீல் தட் யூ லேர்ன் சம்திங். கண்டிப்பாக ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ வில் வெயிட் ஃபார் ஷால் வி வெயிட் ஃபார் டூ மோர் மினிட்ஸ். ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வில் வெயிட் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கம் அண்ட் ஜாயின். ஓகே. So, how are the classes going on? Kanishka? Kanishka, how are the classes going on? How are you going on? How are you going on, sir? Happy? Happy, then, sir. Okay. So, what are you going on? Yes, sir. Okay. Sindhura Devi? Yes, sir. Good morning, sir. So, in the class, are you useful? Yes, sir. Useful. Okay. Very good. Okay. So, 1 minute wait. So, the students join me, we interact. Right? Good morning, Kausi. Good morning. I'll be happy, right? I'll be very much happy if you unmute and speak. நீ அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கிளாஸில் கவனிக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, அதை மட்டும் நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசுகிறீங்க அப்பயே உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அப்பயே நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறத விட நம்ம அன்மியூட் பண்ணி பேசணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். எந்த சப்ஜெக்ட் பண்ணல, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் பேசணும். இப்போது இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மற்றவங்களை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கிறே விட, நம்மள்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம என்ன குறை சொல்லிடுவாங்க, ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோ, ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் நம்ம யோசிக்கும். அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்து காம்படிட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காம்படிட் பண்ணுறோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் வந்து ஃபஸ்ட்டு யாராவது குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ரைட்? ஸோ உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் இருந்தால் யூ வில் சக்சீட் அலாட், ரைட்? ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் அ தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட். நான் வந்து தமிழ் மீடியத்துலேருந்தான். ஸோ நவ் ஐ பிகேம் அ ப்ரொஃபசர், ரைட், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிங்க, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன், நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காங்க. வென் யூ ஹாவ் த கேப்பபிலிட்டி, நம்மளுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி வளர்த்துக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூ வில் சக்சீட், ரைட்? நம்ம அந்த நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கனால தான் நம்மளால் வந்து அதுக்கடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளால் போக முடியாமே போயிடும்.
நீங்க பயப்படாதீங்க, பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்க இருக்கீங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளால பேச முடியும். இவங்க பேசுறாங்க, மத்தவங்க பேசுறப்போ வந்து அவங்க பேசுறப்ப நம்மளால பேச முடியாம போயிருமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. ரைட், பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, ஒரு சஜஷன் சொல்றாங்கன்னா பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க லைஃப்க்கு. ரைட், அடுத்தவங்கள வந்து இப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க யோசிக்க அடுத்தவங்கள கன்சிடர் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சஜஷன், ஒரு நல்ல சஜஷன் கொடுத்தாங்க, இப்படி நீங்க கத்துக்கலாம், இதில் நீங்கள் பேசுறதுல கொஞ்சம் தப்பு இருக்கு, இப்படி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரைட், நீங்கள் வந்து அடுத்தவங்கள வந்து நம்ம கன்சிடர், நம்மகிட்ட இருக்க மெயின் ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி அடுத்தவங்களை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான். ஸோ இது வரைக்கும் கிளாஸ் வந்து நல்லா போயிடும். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளாஸ் போகிறப்போ ஒரு விஷயம் கண்டிப்பாக கவனிச்சுட்டு போவீங்க. ரைட், இதுக்கு முன்னால் இந்த கிளாஸ் வந்து நந்தகுமார் சார் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நந்தகுமார் சார் எடுத்திருப்பாங்க, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ நான் உங்ககிட்ட கேட்க ஒரு க்வெஸ்சன் இருக்கு, என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் இருக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஓப்பனாக அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, தைரியமாக பேசுங்க. ரைட், சரியா? ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் இன் கிரிக்கெட் மேட்சஸ், வாட்சிங் கிரிக்கெட்? கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? எஸ் சார். எஸ் பாப்போம் சார். வெரி குட், வெரி குட். ஸோ அந்த இப்போ ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, தெரியுமா? இப்போ ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா, பாத்தீங்களா? பார்த்தோம் சார், ரீசன்ட்டா பார்க்கல. ஐபிஎல் மட்டும் தான் சார் பார்ப்போம். ஓகே, ஐபிஎல் பார்ப்பீங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் பார்க்கறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா நாலு நாள் போகும், இதுவா விளையாடுவாங்க. ஐபிஎல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும், அப்படிதானே? ஆமா சார், ஆமா சார். ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒர்க் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு மொதல் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரியா? இப்போ ஒரு கேம் விளையாடுவீங்களா, எல்லாரும் கேம் விளையாடுவோம், மொபைல கேம் விளையாடுவோம், இல்லை ஒரு நம்மளே ஒரு விளையாட்டு கூட விளையாடும், இல்லை சமையல் கூட பண்ணலாம் சில பிள்ளைங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான்சென்ட்ரேஷன், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்சென்ட்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கோம் சார், கேள்விப்பட்டிருக்கோம் சார். என்னது கான்சென்ட்ரேஷன், என்னதுப்பா? கவனமா இருக்கிறது சார். கவனமா இருக்கணும், வீட்ல சொல்லி இருக்காங்களா என்ன விஷயம் செஞ்சாலும் கவனமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு? ஓகே. சோ இப்போ நான் உங்கட்ட ஒரு நம்ம ஒரு கேம் விளையாடுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேம் விளையாடுவோம். சோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பேசுறப்ப நம்ம தூக்கம் வந்துடும், தூங்காத தூங்காதன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தான் நம்ம அந்த ஒர்க் பண்ண போறோம், அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன ஆரம்பிச்சோடனே நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணை மூடிக்கோங்க, ஹெட்ஃபோன்ஸ் காதில் இருக்கட்டும், லைட் கண்ணை மட்டும் மூடிக்கோங்க. சரியா? நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் நீங்கள் நான் சொல்கிறத வந்து கவனிக்கக்கூடாது. நான் சொல்கிறத கவனிக்காமல் நீங்கள் ஏதாவது உங்கள் மைண்டில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சிச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, குட். ஸோ நாவ் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, நாவ் டோன்ட் திங்க் அபவுட் அ மங்கி, நாவ் ஒரு குரங்க நினைச்சு பார்க்காதீங்க. எம்எஸ் தோனியை பத்தி நினைச்சு பார்க்காதீங்க, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி நினைச்சு பார்க்காதீங்க. உங்க அப்பா அம்மா பத்தி நினைச்சு பார்க்காதீங்க. உங்க ஃப்ரெண்டை பத்தி நினைச்சு பார்க்காதீங்க. உங்க ஸ்கூலை பத்தி நினைச்சு பார்க்காதீங்க. கமலஹாசன் பிக் பாஸ் ஷோவை பத்தி நினைச்சு பார்க்காதீங்க. ஓகே, ஃபைன். இப்போ நீங்க கண்ணை திறக்கலாம், ரைட், கண்ணை திறக்கலாம், கேம் முடிஞ்சு. சரியா? ஸோ எப்படி இருந்துச்சு நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஹவ் யூ ஃபீல்ட், உங்களுக்கு எப்படி அந்த இது கிடையாது ஃபீல் ஆச்சு இந்த கேம்?
சார் நீங்க எதை நினைக்க கூட சொல்லுங்க அதான் சார் நினைச்சோம். அதான் நினைச்சீங்களா? ஓகே ஓகே குட் குட். மத்தவங்க எனக்கு ஆச்சு உங்களுக்கு அதான் இருந்துச்சா? ஓகே ஃபைன் ஃபைன் வெரி குட் வெரி குட். மத்தவங்க உங்களுக்கு அதான் சார் இருந்துச்சு? உங்களுக்கு அதான் இருந்துச்சா? ஓகே மத்தவங்களும் பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு யாராவது தைரியமா பேசுங்க. ரைட். ஸோ நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரைட். கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கிறப்போ அந்த ஒர்க்கில் வந்து உங்களால் 100% இருக்கும். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன் நான் சொல்கிறதே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நான் ஒரு குரங்கை பற்றி நினைக்காதீங்க அப்படின்றப்ப நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக ஒரு குரங்கை பற்றி போயிடுது. ரஜினிகாந்தை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவருடைய இமேஜ் தெரியுது. பேரண்ட்ஸ் அப்பா அம்மா பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அப்பா அம்மா முன்னால் நிற்கிற மாதிரி அந்த அவங்களோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ கான்சென்ட்ரேஷன்ன்றது வந்து ஒரு கிளாஸில் போய் நம்ம உட்காரதோட முடிகிறது மட்டும் இல்லை. ரைட். ஒரு கிளாஸ் நான் போகிறேன் சார் போய் உட்காந்துக்கிறேன் நான் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட தான் இருக்கேன் அப்படி கிடையாது. நம்மளோட மனசும் நம்மளோட மைண்டும் அங்கே இருக்கணும். ரைட். நம்மளோட மனசும் மைண்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் யூ வில் ஹாவ் அ வெரி குட் கான்சென்ட்ரேஷன். இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கு. ஸோ உங்களோட கான்சென்ட்ரேஷனை இன்னும் வருதில் வந்து நீங்கள் ரொம்ப வளர்த்துக்கணும். இதை வந்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மௌனப்பிரியா இருக்காங்க, முகிலா இருக்காங்க. ஸோ இவங்களாம் இருக்கப்போ வந்து நான் அவங்கள பேரை மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை ரொம்ப தப்பு இப்படி இருந்தால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறத விட ரைட் நீங்களே உங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ண கேம்லேயே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம இன்னும் கான்சென்ட்ரேஷனை வளர்த்துக்கணும். ஒரு கிளாஸில் போய் உட்காரதுனால நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு இல்லை, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் அப்படி கிடையாது. ஸோ அப்போ எப்படி கான்சென்ட்ரேஷனா நம்மளோட மைண்டும் நம்மளோட ஃபிசிக்கும் நம்மளோட மைண்டும் ஒரு இடத்துல வந்து அது கற்றுக்கணும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வத்தோடு இருக்கப்போ நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அதில் போயிடணும். நம்ம இப்போ கேம் விளையாடுறோம்ல, மொபைலில் கேம் விளையாடுறப்போ சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்ம கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து கான்சென்ட்ரேஷன். அப்போ உங்களோட கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேமில் இருக்கு, சுற்றி நடக்கிறதுல இல்லை. அம்மா கூப்பிட்டு இருப்பாங்க கேட்காது, காது கேட்காது, அப்பா கத்துவார் கேட்காது. ஆனால் வந்து கேமில் ஏதாவது ஒரு சின்னது மிஸ்டேக் பண்ணிட்டா கூட ரொம்ப பெருசாக தெரியும். அது என்னென்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்மளோட கான்சென்ட்ரேஷன்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒன்று. அதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லபடியாக பயன்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எவ்வளோ தூரம் உட்காந்துருந்தாலும் இப்போ நீங்கள் 1 hour இல்லை 3 மணி நேரம் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சா கூட நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா இவ்வளோ 3 மணி நேரம் நம்ம உட்காந்துருந்தது டைம் வேஸ்ட்டு, நெட் பேக் வேஸ்ட்டு. ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆகும், நான் பேசுறது ஃபுல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் பன் ஹியர். ரைட். ஓகேவா? ஸோ அதனால எல்லாரும் கான்சன்ட்ரேஷனோட கவனிக்கணும். ரைட். ஸோ ஓகே சார். ஓகே ஓகே வெரி குட் வெரி குட். என்ன ஸ்கிரீன் தெரியுதா? வணக்கம். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் தெரியுதா? போ இமேஜ் தெரியுதா? என்ன அந்த இமேஜ்ல என்ன உங்களுக்கு தெரியுது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த இமேஜ்ல? ஒரு சார் அவங்க ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்றாங்க. ஓகே, சார் வந்து ஸ்டூடெண்ட்ட டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, மத்தவங்க மத்தவங்களுக்கு ஏதாவது தெரியதா? அவங்க எல்லாம் லிசன் பண்றாங்க. என்னப்பா? ஒரு ஆளு மீட்டிங் நடந்துட்டு இருக்கா? ஒரு நின்னுட்டு இருக்கானா? ஓகே. சோ ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு ஆளோ வந்து உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டு இருக்காரு. ஓகே வெரி குட். இது என்னது? அதாவது ஒருத்தவங்கள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றது சார். இது யாரா பண்ணிருக்கீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது சார். அப்படி எல்லாம் கிடையாதா? ஓகே வெரி குட். சோ
நீங்க வந்து இங்க வந்து இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து கிராமர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்த கிராமர் அப்படின்னே நம்ம உட்காடுறோம், உட்காந்துட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு படிச்சுட்டு அப்படி ஒன்றும் கிடையாது. கிராமர்ன்றது வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு செயலை வந்து சொல்லக்கூடியதுதான் கிராமர். இதுக்குன்னு தனியா உட்காந்து நம்ம படிக்கணும் அதுக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. கிராமர் வந்து நம்ம ரியல் லைஃப்ல இருக்கு, நம்மளுக்கு தெரியல. இப்போ இந்த இமேஜை நீங்க பாக்குறப்போ ஒருத்தவர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு கண்டென்ட்டை வந்து நேரடியாக பகிர்ந்துக்கிறார், பசங்களோட பகிர்ந்துக்கிறார். இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள பற்றி ரெண்டு பேர் ஏதோ பேசுகிறாங்க. இது பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஒருத்தவங்களை பற்றி பேச ரெண்டு பேர் ஏதோ ஒன்று பேசினாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? ஆ, பொறணின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பொறணி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து காசிப், காசிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த ரெண்டு இமேஜை பற்றியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? நம்ம என்ன டாபிக் வர்றோன்னா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் எதாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுவார். தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நேரடியாக பகிர்ந்து கூறக்கூடியது வந்து டைரக்ட் ஸ்பீச். புரியுதா? அது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஸோ இங்கே வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, அதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ரைட்? மேபி இவர் வந்து இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க வந்து ப்ரொஃபஸராக, இவர் வந்து ப்ரொஃபஸராக கூட இருக்கலாம், சரியா? இவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கலாம். இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேர் ஸ்டூடெண்டாக கூட இருக்கலாம். ஏய் சார், இந்த மாதிரி கிளாஸில் சொன்னாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை சொல்கிறேன், நான் இன்னைக்கு காலையில் வந்து இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சரியா? நான் இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது நான் நேருக்கு நேரம் அவங்ககிட்ட சொல்றேன். இதே இது நீங்க போய் ஒரு பசங்கள்கிட்ட, உங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்றீங்க, ஏய் நம்ம இங்க சாப்பிடாம போனோம், அவர் என்னமோ காலையில இட்லி சாப்பிட்டு வந்தாராம் அப்படின்றோம். நான் சொல்றப்ப என்ன சொல்றேன்னா, நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு, நான் இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஆனா அங்க போறப்ப நீங்க போய் சொல்றப்ப எப்படி மாறுதுன்னா, அவர் காலையில இட்லி சாப்பிட்டு வந்தாராம் அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ இதுதான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். நீங்க நேருக்கு நேராக சொன்னீங்கன்னா அது வந்து டைரக்ட் ஆகும். இந்த மாதிரி மறைமுகமாக ஒருத்தவங்ககிட்ட சொல்லும் போது அதை வந்து இன்டைரக்ட் ஆகவும் நம்ம சொல்லுறோம். ஸோ அதுதான் இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நம்ம வாழ்க்கையில டெய்லி பண்ணக்கூடியதான். நம்மளுக்கு ஒரு கோபம் அப்படின்னா சில பேர் வந்து ஓப்பனாக இருப்பாங்க, டைரக்டாக சொல்லிடுவாங்க. சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றோம். ஸோ சரி சார், இந்த இன்டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இருக்கு, இதில் வந்து நான் இது படிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலங்கள், டென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இருப்பான் பாஸ்ட்னு சொல்லி, ப்ரெசன்ட்னு ஒரு வளர்ந்தாள் இருப்பார், ஃபியூச்சர்னு சொல்லி ஒரு வயசானவர் இருக்காரா. ஸோ டென்சஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். காலங்களை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த இன்டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டென்சஸ் வந்து நீங்கள் வந்து கிராமருக்காக மட்டும் கிடையாது, நம்ம வந்து நார்மலாக பேசுகிறனும் இங்கிலீஷில் நான் பேசணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து இந்த டென்சஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டென்சஸை வந்து தமிழில் காலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரைட்? காலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, இங்கிலீஷில் வந்து நல்லா பேசுவாங்க, ஆனால் கிராமட்டிக்கல் எரர்ஸ் நிறையா இருக்கும். நீ அது வந்து தமிழில் சொன்னால் ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் லேட்டாக போகிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு லேட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா கேட்பாங்க, எங்கடா போயிட்டு வர இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. இல்லை நான் கிளாஸில் இருந்து லேட்டாக தான் விட்டாங்க வர்றேன் இப்படி சொன்னால் ஓகே. அம்மா ஏன் லேட்டாக வர்ற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நாளை காலேஜுக்கு போவேன் அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் டென்சஸ் தெரியாமல், டென்சஸ் இல்லாமல் நீங்கள் பேசுனீங்க, டென்சஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசலை அப்படின்னா அந்த மாதிரி எதிர்வினையாக மட்டுமே இருக்குமே தவிர்த்து அதில் வந்து ஒரு கிளியராக வராது. ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் வந்து நீங்கள் வந்து டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். சரி, டென்சஸ்ஸு, சரி அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். சரி, டென்சஸ் அப்படின்னா காலங்கள் அப்படின்ற, ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ நேற்றுன்றது வந்து இறந்த காலம், இன்னைக்குன்றது
நிகழ்காலம் நாளைக்குன்றது ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. இதில் ப்ரெசண்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஈட் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஐ ஈட். அதே இது வந்து நடந்து கொண்டிருக்க ஒரு விஷயத்தை வந்து ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிருக்கேன். பர்ஃபெக்டில் வந்து ஐ ஹாவ் ஈட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதே பாஸ்ட் டென்ஸில் வர அப்படின்னா ஈட்டுன்றது ஏட்டாக மாறிடும். ரைட், ஐ ஏட், ஐ ஐ வாஸ் ஈட்டிங், ஐ ஹேட் ஈட்டன், ஐ ஹேட் பீன் ஈட்டிங், ரைட், ஐ வில் ஈட், ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து டென்சஸில் மாறும். உங்கள் டென்சஸ் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்க சார். தெரியுமா டென்சஸ் தெரியுமா? யாரும் சொல்லுங்க, எல்லாரும் ஓப்பனாக சொல்லுங்க. தெரியும்னா தெரியும் சொல்லுங்க. நம்ம ஒன்றும் யாரும் இங்கே உங்களை குறை சொல்ல போற கிடையாது. தெரியல அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டென்சஸ் நான் சொல்லித்தரேன், அதுக்காக தான் நான் சொல்றேன். தெரியுமா சார்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகே, நீங்க வந்து ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் வாய் திறந்து பேச மாட்டேன்றீங்க. நீங்க வந்து கேளுங்க. இங்க இருக்கிறது வந்து உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த இது, உங்களை குறை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல. தெரியும் சார் எனக்கு வந்து இந்த டென்சஸ் தெரியாது, இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இன்னொரு கிளாஸ் வச்சா நல்லா இருக்கும், இந்த டென்சஸை பத்தி மட்டும் ஒரு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்து ஒரு கிளாஸே நம்ம டென்சஸ்ல எடுத்துருவோம். சரியா? ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம நீங்கள் ஒரு கையில் நோட் அண்ட் பென் வச்சுக்கோங்க, ஏன்னா எப்பயுமே நம்ம கேட்குறப்ப நல்லா இருக்கும். அப்புறமேலுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மறந்துடுவோம், நம்ம மறந்துடுவோம் என்ன நடக்கு, என்ன பேசினாங்க, ஆமாம் இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே டி, வாட் இஸ் நெசசரி ஃபார் டி அண்ட் ஐடி, டீன்றது வந்து டைரக்ட் ஸ்பீச் ஆகவும் ஐடியா வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் ஆகவும் இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு போகிறதுனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் இரண்டாவது மூன்றாவது பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஐ வி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, ஐ வி இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ரைட், ஃபர்ஸ்ட் பர்சனாக குறிக்கக்கூடியது. அது நானாக இருக்கலாம், நாங்களாக இருக்கலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். யூ அப்படின்னா நம்ம சொல்லுவோம், யூ அப்படின்னா வேற ஒரு ஆளை நம்ம சொல்லக்கூடிய, சரிதானே? அது வந்து செகண்ட் பர்சன். இதே ஹி ஷி இட் தே அப்படின்றது வந்து தேர்ட் பர்சன், ஹி ஷி இட் வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்றது ஐ, பி, செகண்ட் பர்சன்றது யூ, தேர்ட் பர்சன்றது ஹி ஷி இட் தே. சரியா? ஸோ இது வந்து ஒரு, ஸோ ஃபஸ்ட் பர்சன் இருக்கப்போ ஐ வந்து பி, மீன்றத வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்க. ஐன்றது வந்து பி ஆகவும், மீன்றது வந்து அஸ் ஆகவும், ரைட், மை, மைண்ட், அவர், அவர்ஸ். செகண்ட் பர்சனில் வரப்ப நான் சொன்ன மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது யூ மட்டும்தான், ரைட். யூன்றது வந்து எப்படின்னா யுவர் ஆர் யுவர்ஸ் அப்படின்னு மாறும், ரைட். தேர்ட் பர்சனில் பாருங்க, இது வந்து ஈஸியானதான். ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஹீன்னு சொல்லுவோம், ஹிம் அப்படின்னு மாறும். இதே ஒரு பெண்பால நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா ஷி அப்படின்றது வந்து ஹி, ரைட், ஷி அப்படின்னு சொல்லி மாறும், ரைட். ஒரு பெண்பால நம்ம சொல்றாங்கன்னா ஷீன்னு மாறும், ஒரு ஆண்பால நம்ம சொல்றாங்கன்னா ஹீன் மாறும், ரைட். இதே ஒரு பொருளை நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா இட்டா மாறும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஹீன்றது வந்து ஹிஸா மாறும், இல்லை ஹிம்மா மாறும், எர்ன்றது வந்து ரைட் ஹர்ஸா மாறும், ஷீன்றது வந்து ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து இட் இஸ் அப்படின்றது வந்து இட்ஸா மாறலாம். சார் எனக்கு என்னன்னே நீங்க சொல்றது தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூசனா இருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்லைடை வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்றேன், நீங்க வந்து வாங்கிக்கலாம், அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம், ரைட். இதை வந்து நம்ம எப்படின்னா கடைசியாக நம்ம ஒரு எக்ஸசைஸோட பாக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா புரிஞ்ச மாதிரி இருக்கும். புரியலைனாலும் கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவு தடவை வேணாலும் நான் நடத்துறேன். சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைரக்ட் இன்டைரக்ட்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும், ரைட், சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் இது ரெண்டும் வந்து நம்ம பார்க்கணும். முதல் ஒரு வாக்கியம் கொடுத்துட்டாங்க, அதை இன்டைரக்டா மாற்ற சொல்லியிருக்காங்க, டைரக்டா கொடுத்து அது இன்டைரக்டா மாற்ற சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதில் தேட வேண்டியது முதல் என்னன்னா சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு வாக்கியம் கொடுத்துட்டாங்க, அதை மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நேராக போனா அந்த சென்டென்சஸ்ல எங்க சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க, அதுக்கடுத்து எங்க ஆப்ஜெக்ட் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சரி சார் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இங்கே பார்த்தோம் நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா பார்த்தோம்,
சோ சஜ்ஜன் அண்ட் ஆப்ஜெக்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க வந்து பாத்தீங்கன்னா கீதா செட் டு ஜான் அப்படின்ட்டு இருக்கு. கீதா செட் டு ஜான் அப்படி சொல்லிருக்கு. கீதான்றவங்க வந்து ஜான் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யாரு வந்து ஒரு ஒரு செயலை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கீதான்றவங்க வந்து சப்ஜெக்ட் ஆகவும் ரைட், ஜான்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் ஆகும். ஸோ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, கீதா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதை வந்து யார்கிட்ட சொல்றாங்க, என்ன யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா ஜான்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கீதா வந்து ஜான்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கீதா செட் டு ஜான், கீதான்றது வந்து சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் வந்து ஜான். இன்னொன்று என்னன்னா இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க ஒருத்தவங்களுக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரினா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் சப்ஜெக்ட், சரியா? நீங்கள் தான் சப்ஜெக்ட். யார் அந்த சைடு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்களோ அவங்க ஆப்ஜெக்ட், அவங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இதில் என்னென்னலாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஆனால் இது ரொம்ப முக்கியம் கூட, ரைட். எது எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட் டு அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து டோல்டு அப்படின்னு மாத்தணும். செட் டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, செட் டு அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் வந்துச்சுன்னா அது வந்து டோல்டு அப்படின்னு சொல்லி மாத்தணும். இதே வெறும் செட்டுன்னு மட்டும் வந்திருக்கு, அந்த வாக்கியத்தில் வந்து ஒரு வாக்கியம் கொடுத்து அதை இன்டைரக்டா மாத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கொடுத்த வாக்கியம் செட்டுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா செட்டுன்னு தான் வரும், ரைட். சே டு அப்படின்னு இருக்கு, சே டு அப்படின்னு இருக்கு அப்படின்னா டெல் அப்படின்னு வரும். சே டு அப்படின்னு இருந்தா டெல்னு வரும். இதே சே அஸ், சேஸ் டு, சேஸ் டு அப்படின்னு இருந்தா டெல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். திரும்பி நல்லா இந்த நாலு தான் நம்மளுக்கு கிடைக்கிற இது, இதை தவிர்த்து வேற எதுவும் வராது. செட் டு அப்படின்னு வந்துச்சுன்னா டோல்டுன்னு வரும், செட்டுன்னு வந்துருச்சுன்னா செட்டுன்னு தான் வரும். சே டு அப்படின்னு இருந்துச்சுன்னா டெல் அப்படின்னு சொல்லி வரும், சேஸ் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா டெல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும், சரியா? அதுக்கு அடுத்து ஸோ அப்டேட் டைம் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ். ஸோ ஒரு டைம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, அந்த வாக்கியத்தில் கொடுத்துருப்பாங்க ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது இன்டைரக்ட்லி எப்படின்னா தேர் அப்படின்னு வரும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு யாராவது, நான் சொல்கிறேன் என் வீடு வந்து மதுரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சரியா? ஸோ இதே வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க யாரும், சரி அந்த சார் வந்து எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவர் வந்து மதுரை அப்படின்னு. ஸோ அது நம்ம சொல்கிறப்ப, நான் சொல்கிறப்ப ஹியர்னு யூஸ் பண்ணுவேன், நீங்கள் வந்து எங்கே என்ன சொல்லுவீங்கன்னா தேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டுமாரோ அப்படின்றது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த நெக்ஸ்ட் டே, டுமாரோன்றது த நெக்ஸ்ட் டே. இப்போ இன்னைக்குன்றது வந்து நாளைக்கு தானே, சரி. ஸோ நாளை அப்படின்றது வந்து த நெக்ஸ்ட் டேவாக மாறும், டுடே அப்படின்றது வந்து தேட் டே அப்படின்னு மாறும், ரைட். டுடே அப்படின்றது வந்து that day அப்படின்னு மாறும், எஸ்டே அப்படின்றது வந்து த ப்ரீவியஸ் டே, நேற்று நடந்தது இறந்தாது ப்ரீவியஸ் டே. ஸோ திஸ்ன்றது வந்து தேட், நவ் தென் டு நைட் வந்து தேட் நைட் அப்படின்னு சொல்லி வரும். எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஹியர்ன்றது வந்து தேராக மாறும், டுமாரோன்றது வந்து த நெக்ஸ்ட் டேவாக மாறும், டுடேன்றது வந்து தேட் டேவாக மாறும், எஸ்டேன்றது வந்து த ப்ரீவியஸ் டே அப்படின்னு மாறும், திஸ்ன்றது வந்து தேட், நவ்ன்றது தென், டுநைட்ன்றது தேட் நைட் அப்படின்னு சொல்லி மாறும். சரி, ஒரு க்வெஸ்சன் நம்ம பார்ப்போமா, சால்வ் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே சார். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஏதோ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதை வச்சுட்டு நம்ம போனோம்னா ஒரு க்வெஸ்சனை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம்னா ஓ இப்படி தான் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ரெடி தானே மற்றவங்க? மற்றவங்களுக்கு பதில் வரலையே சார். ரெடி தான் சார். சத்தமா சொல்லுங்க, நீ சொன்னாதானே. ஓகே ஓகேமா, வெரி குட். ஸோ இந்த வாக்கியத்தை பாருங்களேன், ஷி செட் டு மீ, ஷி செட் டு மீ ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால் வித் யூ நவ், ஷி செட் டு மீ ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால் வித் யூ நவ். இது எப்படி மாத்தலாம் யாராவது? She told me ஐங்கிறது வந்து இங்க சீங்கிறவங்க தான் குறிக்குது சார்.
ஆம்ங்கிறது வாஸ் தான் வரும் சார். ஷி வாஸ் ப்ளே ஒன் வித் யூ. நம்ம இங்க வந்து ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் வெரி குட்மா. உன் பேர் என்ன? உன் பேர் என்னடா சார்? ரெண்டு பேர் சொன்னோம், யாரும் தெரியல. ஓகே, ரெண்டு பேருக்குமே எனிவே தேங்க் யூ சோ மச். சரியா? சோ நம்ம ஒரு வாக்கியத்தை எழுதுறோம் அப்படின்னா முத வந்து நம்மகிட்ட இருக்குது என்னன்னா அதை முடிக்கணும்ன்றத பாக்கூடாது. ஓகே, நம்ம பாட்டு ஆன்சர் எழுதிட்டுமா அப்படின்னு சொல்லி பாக்கூடாது. ஏன்னா கிராமர் வந்து கிட்டத்தட்ட கணக்கு மாதிரி தான். ஸோ மேக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மார்க்காவது கொடுப்பாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை தப்பானாலும் எல்லாமே தப்பாயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. எப்பயுமே அந்த டபுள் கோட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் முதல் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, டென்ஸு டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால் வித் யூ நவ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏதோ நான் உன்னுடன் கால்பந்து விளையாடு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருது. நான் உன்னுடன் கால்பந்து விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருது. ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லுமா, கண்டுபிடிச்சு சொல்லலாமா? சொல்லுமா சொல்லுமா. She told me that வந்து conjunction sir. Very good. I am இது வந்து she was னு மாறும். Playing football with அது you வந்து him ஆகும், her ஆகும் இருக்கலாம். Now அப்படியே வந்துரும் சார், conjunction மட்டும் எடுத்துறோம் சார். Now now எப்படி மாறும்? Now மாறுமே. Then sir, then. Then. Very good. Very good. Very good. Right? Very good. அப்படிதான் இருக்கணும். ரைட். ஸோ நம்ம வந்து அந்த பொண்ணு சொன்னது கரெக்டான ஒரு ஆன்சர். ஆனால் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அந்த நவ்ன்றது வந்து தென்னு மாதிரி எக்ஸாக்டாக கரெக்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி என்ன டென்ஷன் சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து இதை வந்து நம்ம இன்டைரக்டில் மாத்துறப்போ நம்ம இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும், அதாவது இந்த சி ஷெட் டு மீயை வந்து தனியாக பிடிச்சிக்கோங்க, இந்த பிராக்கெட்ல இருக்க தனியா பண்ணுங்க, இது ரெண்டையும் நம்ம மாத்துறப்போ இதுக்கு வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி வரும், இணைப்பு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு வார்த்தைக்கும் ரெண்டு வெவ்வேறு வாக்கியத்துக்கும் ஒரு இணைப்பு நம்ம கொண்டு கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேட் இங்க வந்து பொதுவாக எந்த வாக்கியமாக இருந்தாலும் தேட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ சேஞ்ச் ஆஃப், ஸோ அங்க செட்டு இருக்கா, சி செட்டு மீன் இருக்கா, அந்த செட்டுவை எப்படி மாத்தணும் அப்படின்னா டோல்டுன்னு மாத்திடணும். சி செட்டு பின்ற செட்டுன்றது நம்ம தெரியும், செட்டுனா டோல்டுன்னு மாற்றணும். நம்ம அதே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, செட்டுன்றதை டோல்டுன்னு மாற்றிருங்க. அடுத்து வந்து சேஞ்ச் ஆஃப் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு, முதலே சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்களோட இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேர் வந்து கீதா அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கீதான்ற பேரை பற்றி நம்ம பேசணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்து நம்ம கீதான்னு சொல்ல மாட்டோம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஷீ அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவங்க ஒரு பெண், அதனால ஷி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதுதான் ப்ரோனவுன் அப்படின்றது. சரியா? ஸோ முத நம்ம ஒரு வாக்கியத்தை பார்த்தோன்னே என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்றத ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு தப்புமே நடக்காது. இல்லைன்னா நம்ம அவசரத்தில் மித்து எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு ஒரு வாரத்தை தப்பு விடுவோம், மொத்தமாக தப்பாயிடும். தயவு செய்து நான் உங்களை சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அவசரம் மட்டும் படாதீங்க. ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறப்ப அவசரப்படாதீங்க. முத வந்து சி செட்டு மீன் அந்த செட்டு அப்படின்னு சொல்றத மார்க் பண்ணிக்கோங்க. அதை எப்படி மாத்துறீங்க அப்படின்னா டோல்டுன்னு மாத்திக்கோங்க. நீங்க ஆன்சர் ஷீட்ல எழுதுறப்பையும் கூட சைட்ல ஒரு காலம் மாதிரி போட்டு நீங்க ரஃப் ஒர்க்னு மட்டும் இது மாதிரி செய்யுங்க. சரியா? அடுத்து வந்து சேஞ்ச் ஆஃப் ப்ரோனவுன். ஸோ இங்க ப்ரோனவுன்றத அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஐன்னு ஒரு வார்த்தை இருக்கு, சி செட்டு மீ ஐன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இந்த ஐ வந்து யாரை குறிக்குது அப்படின்னா அந்த பெண்ணை குறிக்குது, ஷீ அப்படின்றவங்கள குறிக்குது. ஸோ ஐன்றது வந்து ஷீ ஆகும், யூன்றது வந்து இங்கே யாராருன்னா அந்த செட் டு மீ, அந்த மீ தான் அந்த யூ. ஸோ யூன்றது மீ ஆகவும் மாறிவிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அந்த பிராக்கெட்ல இருக்கிறது என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது என்ன வாக்கியம்னா PCT போட்டிருக்கனா, PCT. ஸோ PCTனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட்
கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னா இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடியதை சொல்லக்கூடியதா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க என்ன வந்து நீங்க லெக்சர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து என்னன்னா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆம் பிளேயிங், ஆம் பிளேயிங் இருக்கா, இங்க பாத்தீங்கன்னா ஆம் பிளேயிங் அப்படின்ற வந்து என்ன பா அது வந்து டென்ஸ் மாறுறப்போ சரியா பாஸ்ட் டென்ஸ்க்கு போறப்போ வாஸ் பிளேயிங், வாஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லி மாறிடும். இதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு டென்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆம் பிளேயிங்ன்றது வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ நவ்ன்றது வந்து எப்படி மாறுது அப்படின்னா தென். இதுதான் அந்த பொண்ணு தப்பு விட்டாங்க, எல்லாத்தையும் கரெக்டா சொன்னவங்க, அந்த நவ்ன்றது மட்டும் தப்பு விட்டாங்க. ஸோ நவ்ன்றதை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா தென் அப்படின்னு சொல்லி மாத்தணும். ஸோ அதோட ஆன்சர் இதுதான். ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால் வித் மீ தென். ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால் வித் மீ தென். கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்டா? மத்தவங்க புரியுதா? கரெக்ட் சார். புரியுதாமா? புரியுது சார். மத்தவங்க ஏன்னா எடுக்கிறது உங்களுக்காக தான், உங்களுக்கு புரியணும். நான் நடத்துறதுனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த கிளாஸ் உட்காந்துருக்கோம், சரி இப்படிதான் மாத்தணும். ஸோ நீங்க வந்து அவசரம் மட்டும் படாதீங்க. தயவு செய்து நீங்க ஒரு கொஸ்டின் எழுத்துனா எழுதுறது பதட்டங்கள் இருக்க தான் செய்யும். இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல போய் உட்காருங்கன்னா ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். அந்த பதட்டத்தை வந்து நம்ம எவ்வளவு தூரம் சமாளிச்சு நம்மளால பண்ண முடியுது அதுதான் பெருசு. கொஸ்டின் எடுத்தோடனே டைம் இருக்கும், கிராமருக்குன்னு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. அந்த டயத்துக்குள்ள எப்படி முடியும், இது வந்து ஒரு இது வந்து ரெண்டு மார்க்குக்கு வரலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் நிறையா பேருக்கு வந்து 0.5, 0.1 இல்லைனா அவங்க லைஃபே டோட்டலாக மாறி இருக்கு. சரிதானே? 0.1 ஒரு ரெண்டு மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய சொல். சரியா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீ டோல்டு மீ தட் ஷீ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால் வித் மீ தென் அப்படின்ட்டு முடிஞ்சிடும். ஸோ He said, I, right? I'll live in the city center. He said, I'll live in the city center. So, இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. He said, said 2-னு இருந்தா நம்ம எப்படி மாத்துவோம் சொல்லுங்க. Said 2 அப்படின்னா எப்படி மாத்துவோம்? Told. Very good. Told-னு மாத்துவோம். So, இங்க வெறும் said-ன்னு இருக்கனால நம்ம அதே said-ஐ வந்துக்கி போடுறோம். சரியா? அதுக்கடுத்து ஐல் அப்படின்னு இருக்கா, ஐல் அப்படின்னு இங்க ஐல்ன்றது வந்து யாரை மென்ஷன் பண்ண, இந்த ஆணை குறிக்கக்கூடியது. ஸோ ஹி அப்படின்னு சொல்லி மாத்துது. ஸோ லிவ் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி மாறினா லிவ்டு அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ அதுக்கடுத்து இந்த சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுறோம். நீங்க இதை கண்டிப்பா இப்படி இது பண்ணீங்கன்னா தப்புக்கள் பண்ண மாட்டோம், அவசரப்படாதீங்க. செகண்ட் வந்து பாருங்க, ஹீ செட் ஐ ஆம் கோயிங் அவுட். ஹீ செட் I am going out அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஹீ செட்டுன்றது வந்து நம்மளுக்கு தெரியும் செட்டுனா செட்டுன்னு தான் போடுவோம். இங்கே ஐன்றது வந்து அந்த ஆணை குறிக்கிறனால ஹீன்னு போட்டுரும், ரைட்? நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் டென்ஸில் மாற்றுவோம், ஆம்ன்றது வந்து வாஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஆம் கோயிங் அவுட் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், வாஸ் கோயிங் அவுட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஹீ வாஸ் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்லி மாறிவிடும். சரி, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. இந்த இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. தப்பாக கூட பண்ணுங்க, அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணுங்க, அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ரைட்? முடிச்சவங்க எனக்கு சொல்லுங்கள், நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களால் பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக பண்ண முடியும், நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணணும். He said that he have finished it. First one answer என்னதும்? He said that he have finished. He said that he had finished. He had a idea. Had finished. Had been finished. கரெக்டா சொல்லணும், யோசிச்சு பார்க்கணும். Had தான் சார் வரும். Sir, have been, has been, varu. Have na had.
உங்களுக்கு வந்து நான் திரும்ப கேட்க வேண்டிய ஒருவேளை நம்ம என்னன்னா அவர் திரும்ப கேட்கிறாரு தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்ல கூடாது. அப்பதான் நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம மேல நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் என்ன அர்த்தம் வருமா? அப்ப அந்த ஹீ செட் ஏதோ இருக்கு, அதான் என்ன பண்றது? He said that he had studying a lot. Okay. He had studied a lot. ஏவ என்ன பண்றது இங்க? ஸ்டடிங் ஏ லாட் இருக்குல்ல. ஹலோ சொல்லுங்க, கேக்குதா இல்லையா? கேக்குது சார். ஓகே, சோ அதுக்கு அடுத்த வாக்கியம் தேர்ட் ஒன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுல 13 பேர் 14 பேர் இருக்கீங்க. சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி ஓவனா நீங்க மெது மெதுவா மாத்துங்க, உங்களுக்கு கண்டிப்பான நல்ல ஆன்சர் கிடைக்கும். இது ஒண்ணு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது சார். ஆ சொல்லுமா. He said that he asked before me. He said that he என்னது arrived before me sir. Arrived before me ஆ கரெக்டா? கரெக்ட் தானே சார். யூ வந்து மீனா தானே சார் வரும்? மீனா வரும். எஸ் சார். சரி கரெக்ட், யூன்றது மீனா மாறும், ரைட்? சோ ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்துருவோமா? பாத்துடலாம் சார். ஓகே, சோ ஆன்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டனா, ஹீ செட் ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னோம். சோ அது எப்படி மாறும் அப்படின்னா, ஹீ செட் He had finished. He had finished. அப்படின்னு சொல்லி மாறும். இரண்டாவது வாக்கியம், He said, I have been studying a lot. அப்படின்னு சொல்லி இருக்கு. அது எப்படி மாறுது? He said, He had been studying a lot. Right? He had been. ஏன் இந்த எல்லாம் been யூஸ் பண்ணியிருக்கோம்? இங்கேயும் வந்திருக்கு. ஸோ நீங்க சொல்றப்ப ஏ லாட் அப்படின்றது ஏன்றதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏ லாட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹீ செட் ஐ அரைவ்ட் பிஃபோர் யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ ஹீ செட்ன்றதை வந்து நம்ம மாற்ற முடியாது, அதனால ஹீ செட்னு தான் போடுவோம். கன்ஜங்ஷனை என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தோம்னா தேட் யூஸ் பண்ணுவோம். ஐ அரைவ்ட் பிஃபோர் யூ, ஐன்றது வந்து இங்கே வந்து அந்த ஆனை குறிக்கக்கூடியது. ஸோ ஹீ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஹேட், ரைட்? அரைவ்டுன்னு வந்திருக்கனால நம்ம முன்னால் என்னன்னா ஹேட் யூஸ் பண்ணுவோம். பாசஞ்சு ஹேட் அரைவ்ட் பிஃபோர் யூன்றது வந்து எப்படி மாறும்? யூ எப்படி மாறும்? ஹலோ மீ சார். மீயா? சரி நீங்க சொல்றீங்க, நானும் பாக்குறேன். சரி தானே? யூன்றது இங்க எப்படி மாறி இருக்கு? யுவர், யுவர். ஆ அப்புறம் எப்படி மீ வந்துச்சு? சாரி சார். ஆ சாரி இல்ல, தெரிஞ்சுக்கிறதா? அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் வரப்பதான் மீ வரும், செகண்ட் பர்சன்ல யூ வரும். நீ ஒன்னும் செகண்ட் பர்சன் குழப்பிக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது, அதுல யூ மட்டும்தான் வரும். சரியா? நீங்க ட்ரை பண்ண வந்து ரொம்ப நல்லது, ரைட்? ட்ரை பண்ண வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பண்ண ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஃபார் தட், ரைட்? ஐ அப்ரிசியேட், ஐ ஐம் கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் ஹியர், ரைட்? ஸோ வெரி குட், வெரி குட், ரைட்? Good work, good work, right? So, ஒரு சின்ன கேம் விளையாடுமா? நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடுமா? நீங்க சரினா சொல்லுங்க. ஓகே சார். ஆ ஓகே சார். ஓகே, இது வந்து ஒரு மைண்ட் கேம். சரியா? ஒரு மைண்ட் கேம். இதுல வந்து என்ன சொன்னீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தைகள் கொடுத்துருக்கு, இதுல வந்து எல்லாருமே பங்கேற்றிருக்கலாம். யார் ஆன்சர் முதல் சொன்னாங்களோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சோ இதுல வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா,
நிறைய ஆல்பபெட் அதாவது நிறைய ஏபிசிடின்றத வந்து ஒரு வார்த்தை மீனிங்கா இருக்க ஒரு வார்த்தை இல்லாம ஒரு இது கொடுத்துருவேன். அதுக்குள்ள இருந்து நீங்க ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள ரெண்டு வார்த்தை கண்டுபிடிக்கணும். ஒரு வார்த்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதோட ஆப்போசிட் தான் இன்னொரு வார்த்தையாக இருக்கும். சரியா? ஆனா இதுல இருக்க எல்லா ஆல்பபெட்டும் யூஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்பபெட் கூட யூஸ் பண்ணியிருக்க கூடாது. புரிஞ்சுச்சா? ஓகே சார். ஓகே சார். யார் ரெடியா? ரெடி சார். எல்லாரும் ரெடி தான் சார். எல்லாரும் மா யாரும் சொல்ல மாட்டேன்றாங்களே முகிலா இவங்கலாம். ரெடி சார். அதான் கனிஷ்காலாம் வந்தோனே பேசுனாங்க, அடுத்து பேசவே கிடையாது. ரெடி சார். ஓகே சரி. சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் நான். சரியா? EIOUN. சோ நீங்க சாட் பாக்ஸ்ல பாருங்க ஒரு வார்த்தை இருக்கா? ஆமா சார். அது வந்து ஒரு மீனிங் இல்லாத மாதிரி இருக்குல்ல, ஆனா அதுக்குள்ள ரெண்டு வார்த்தைகளை ஒளிஞ்சு வைக்கு. ஒரு வார்த்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதோட ஆப்போசிட் தான் இன்னொரு வார்த்தை. அத கண்டுபிடிச்சீங்கன்னா இன்னொரு அதோட சார் அவுட் இன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ வெரி குட்டா. சோ அதோட வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன் அவுட். வெரி குட், வெரி குட், ரியலி கிரேட். யாரு நேம்? செந்தூர தேவி சார். செந்தூர தேவி, வெரி குட் செந்தூர தேவி. ரைட், நெக்ஸ்ட் வார்த்தை சொல்லவா பாக்குற, கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கிறேன் சார். ஓகே வெரி குட், போட்டாச்சு. ரெண்டாவது வார்த்தையும் போட்டாச்சு. இப்போ கண்டுபிடிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கஷ்டமான வார்த்தைகள் இப்போ இன் அவுட் எவ்வளோ ஈஸியானதோ அது மாதிரி தான் எல்லா வார்த்தையுமே இருக்கும். கம் ஆன் ஃபாஸ்ட். பைசைக்கிளா சார்? ரெண்டு வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றேன். இன் அவுட் அப்படின்ற மாதிரி ரெண்டு வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கு. ஒரு வார்த்தையோட ஆப்போசிட் இன்னொரு வார்த்தை. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது பழக்கப்பட்டது. ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்க, இன்னொரு வார்த்தை ஈஸி. இல்லையா? தெரியலையா? கோவா சார். என்னப்பா? கோவா. இல்ல 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 இல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பி வச்சு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சு பாருங்க, இல்ல ஜி வச்சு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சு பாருங்க. க்ளூ கொடுத்தாச்சு, க்ளூ கொடுத்தாச்சு. ஆன்சர் சொல்லவா? தோ ஆன்சர் சேட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. பாய் கேர்ள். ஆ என்னது, இவ்வளவு ஈஸியானதை கண்டுபிடிக்க முடியல. ஈஸி தானே? நான் சொன்னேன்ல, எஸ் சார். உங்களுக்கு சொன்னேன்ல, பி வச்சு ஒரு வார்த்தை வரும், இல்ல ஜி வச்சு ஒரு வார்த்தை வரும்னு சொன்னேன். நீங்க கண்டுபிடிக்கல. இந்த பாய் அண்ட் கேர்ள் குடிக்கிறேன். ஓகே வெரி குட், குட் ட்ரை. நீங்க ட்ரை பண்றதா வேணும். சோ அடுத்த வார்த்தை இது அதை விட ரொம்ப 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 ஈஸியானது. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பரசுராமன் கண்டுபிடிச்சாச்சா? பரசுராமன் இல்ல சார். இல்லையா? கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க, வேமா கண்டுபிடிங்க. ஈஸியானது, வயசை குறிக்கக்கூடியது, வயதை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள். கண்டுபிடிங்க இப்ப சொல்லுங்க. வயதை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள். யங் ஓல்டு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட், யங் ஓல்டு. யங் old, very good, 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 very good. Right,
சோ யங் ஓல்ட். சோ அடுத்த வார்த்தை ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணுவோம் சார். இன்னும் எவ்வளவு சோகமா சொல்றீங்க, வேணாமா? ட்ரை பண்ணுவோம் சார். ஓகே. சோ அடுத்த வார்த்தை நான் போட்டேன். ரொம்ப ஈஸி. இப்ப நீங்க எத்தனை எந்தெந்த வார்த்தைகள் பாத்தீங்களோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை. முத வார்த்தைக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஆல்பாபெட் தான். ரெண்டு ஆல்பாபெட்டை கண்டுபிடிச்சீங்கன்னா முத வார்த்தையை கண்டுபிடிச்சலாம். ரெண்டே ரெண்டு ஆல்பாபெட்டை நீங்க ஒண்ணு சேர்த்துக்கீங்கன்னா ஒரு வேர்டை கண்டுபிடிச்சலாம். ஒரு வேர்டு வந்து ரெண்டே ரெண்டு ஆல்பாபெட் தான். ட்ரை பண்ணுங்க. டவுன் அப். வெரி குட், வெரி குட், குட் குட், கங்கிராட்ஸ். அப் டவுன், அப் டவுன். கேள்விப்பட்டதுலயே அந்த வார்த்தையை அப் டவுன், ரைட்? அப் டவுன் அதுதான் அந்த வார்த்தை. சரி, அடுத்த வார்த்தை இந்த வார்த்தை என்னுடைய இந்த வார்த்தையை கண்டுபிடிங்க. முத ஆல்பாபெட் முத வார்த்தைக்கு வந்து மூணே மூணு தான். மூணே மூணு ஆல்பாபெட்டை சேர்த்தீங்கன்னா என்னப்பா? நவ்வா? புரியல புரியல, நீங்க சொல்றது கணிஷ்கா எனக்கு சரியா கேட்க மாட்டேது. இல்லைன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல கூட டைப் பண்ணுங்க. நவ்வா? நவ் இல்லப்பா, நவ் இல்ல, நவ் இல்ல. ஜெண்டரை குறிக்கக்கூடியது, ஜெண்டரை குறிக்கக்கூடியது, ஜெண்டர். Men, women. Very good. Excellent, excellent, excellent. Man, woman. Man, woman. Right? Answer வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா man, woman அப்படின்றது தான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். வெரி குட். ஸோ அடுத்த வார்த்தை TITL GH FER கண்டுபிடிக்க போ. சார் ஏதோ கஷ்டமானது கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து டைரக்ஷன், டைரக்ஷனை குறிக்கக்கூடியது. டைரக்ஷன் சார், லெஃப்ட் ரைட்டா? வெரி குட், வெரி குட், வெரி குட். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். ஸோ அதான் ஆன்சர். வெரி குட். ஸோ அடுத்த வார்த்தை ஊருக்குள்ள சாதாரணமா பேசுவோம், வாடா போட அப்படின்லாம். என்ன சொன்னீங்க? ஹலோ? ஒண்ணும் இல்ல சார். ஏதாவது சொல்லுங்க. இது கேன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? நைட் டேவா சார்? வெரி குட், வெரி குட். டே அண்ட் நைட், டே அண்ட் நைட், டே அண்ட் நைட். வெரி குட் செந்துரா, வெரி குட், வெரி குட் செந்துரா தேவி. எக்ஸலன்ட், ரைட். ஸோ
ஒரே வருதோட இது கண்டுபிடிங்க. இது வந்து காலங்கள், காலங்களை வந்து சொல்லக்கூடியது. காலங்கள்னா நம்ம கிளைமேட், கிளைமேட்டை வந்து சொல்லக்கூடியது. கிளைமேட்டை வந்து சொல்லக்கூடிய ஒன்று. Sunny rains. Very good. Good, good, good. Sunny and rainy. Sunny and rainy. So, adha. So, last one one paapom. Seriya? Nee interest ah irukinga nenikiren. Right? Last one one mattum. Idha paarenga. மோகன பிரியா கண்டுபிடிக்கலாம். வில்லேஜ் சிட்டி. வெரி குட், 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 குட். சிட்டி வில்லேஜ் அதான் கரெக்டான ஆன்சர். சிட்டி வில்லேஜ் கரெக்டான ஆன்சர். வெரி குட், ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. உண்மையை சொல்ல போனா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்க எல்லாருமே, நீங்க வந்ததுக்காக மட்டும் நான் சொல்லக்கூடியது அல்ல, நீங்க எல்லா பேருமே ரொம்ப ரொம்ப டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ ஆக்சுவலா நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சக்கூடியது அப்படின்னு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது, கஷ்டம்தான். நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு அது தெரியல. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது. உங்கள் மேலே நீங்கள் நம்புங்க, ஹாவ் அ கான்ஃபிடென்ட். எதுனாலும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே உருவாக்குங்க. சரியா? ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் கஷ்டமானதான், ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டீங்க. ரைட், வெரி குட், வெரி குட், ரியலி கங்க்ராட்ஸ். ஸோ டைரக்ட் இன்டைரக்டை பற்றி நம்ம பார்த்தோம். நீ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரைட், நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டி, ரைட், நீங்கள் கவனித்த விதங்கள், பதில் சொன்ன விதங்கள், இங்கே கொஞ்சம் பேர் இருந்தாலும் இது எல்லா பேருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே. கிராமர் எல்லாம் புரிஞ்சிச்சு தானே? டைரக்ட் இன்டைரக்ட் புரிஞ்சிச்சு தானே? எஸ் சார். என்ன செந்துரா தேவி, ஒன்னும் சொல்ல மாட்டீங்க? புரியலன்னா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுது சார், புரியுது. ஓகேமா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஐ தேங்க் த மேனேஜ்மெண்ட், மை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் எம்ஏ நீலானன் சார், அண்ட் த குவார்டினேட்டர் மிஸ்டர் சரவண பெருமாள், அண்ட் அதர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் கிவிங் மீ சச் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்ட்ராக்டிங் வித் திஸ் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள் இந்த மாதிரி கண்டி நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதை வந்து நடத்துகிறாங்க. அவங்க நீ சொல்லி இதை கலந்துக்கிற சொல்லுங்கள். பாவம் கஷ்டப்படுறவங்க வந்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கக்க கசடர அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள், வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற சொல்லுங்கள். அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்து சார் இந்த டாப்பிக்கில் எங்களுக்கு அடுத்த தடவை இந்த கிளாஸ் எடுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயன்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருந்தால் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஹேட் அ வெரி குட் டைம் வித் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம அந்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்யூ சார். பாய் 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 சார். பாய்.